இவனால் இவன் முடிக்கும் இன்றாய்து அதனை அவன் கண் விடல். சுகாதார புரட்சி. இந்திய சுகாதாரத்துறை வேகமாக வளர்ந்து வருகிறது. 2020 280 பில்லியன் அமெரிக்க டாலராக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அது சிறு கூறுகளாக உள்ளது. சில பெரிய சூப்பர் ஸ்பெஷாலிட்டி தொடர் நிறுவனங்கள் உடல்நலம் 4.0 நோக்கி நகர்கின்றன. ஆனால் சுகாதாரத்துறையின் பெரும்பகுதி மரபு அமைப்புகளில் சிக்கியிருக்கு. சாதாரண மக்களுக்கு தரமான சுகாதார சேவையை எளிதாக்குவதற்காக பிரதமர் நரேந்திர மோடியின் அரசாங்கம் பல முயற்சிகளை அறிவித்துள்ளது. அவசர கால சுகாதார பதில் வினைகள், சுகாதார காப்பீடு, எய்ம்ஸ் போன்ற மருத்துவமனைகளை உருவாக்கும் போன்ற திட்டங்கள் மற்றும் பல இருக்கின்றன. 22 எய்ம்ஸ் மருத்துவமனைகள் கட்டப்பட்டு வருகின்றன. மேலும் தமிழகத்தில் மதுரையில் இந்த மதிப்புமிக்க மருத்துவ பராமரிப்பு மையம் இருக்கும்.